श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हुंहयग्रीवमहं प्रवद्ये। पशङ्खचक्रलाञ्छनस्तदुध्वपुण्ड्रमण्डितः स्थितान्तरीयसत्तरीयजज्ञसूत्रशोभितः ममाविरस्तु मानसे गुरुस्व वेङ्कटेशः। स्वामी देशिकनुடைய ஒரு திவ்யமங்கள விக்கிரகத்தை நாம தியானம் பண்ணிட்டு இன்றைய தினத்துல உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறோம். செகண்ட் சுவாமி தேசிகன் எப்படி எழுந்திருக்காருன்னா, சங்க சக்கர லாஞ்சனா சதூர்த்வ புண்டர மண்டிதா சகண்ட லக்ன சத்துள சனர்க பத்ம மாலிகா என்பதாக சுவாமி தேசிகனுடைய திருமணிய திருவங்க விக்கிரகத்தை தியானம் பண்றோம். நாம சுவாமியினுடைய திருமேனி சங்கடக்கர லாஞ்சனத்தோட இருந்துருக்கு. இது முத்திரை வைஷ்ணவாளுக்கு ஏற்பட்டதான ஒரு சின்னம். அந்த சின்னத்தோட சுவாமி தேசிகன் திகழ்கிற சதூர்த்த புன்ற மண்டிதா ஊர்த்த புன்றம் சிரமணிட்டு அதுல சதூர்த்த புன்றம்ன்ற வார்த்தையை சொல்லியிருக்க. சத்தான ஊர்த்த புன்றம்னா நம்ம தோண மாதிரி எல்லாம் திரும்ப நிற்கக்கூடாது, அதுக்கு நியமங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த நியம பிரகாரத்துக்கு திருமண் காப்ப சுவாமி சாத்தின் இருக்க. சகண்ட லக்ன சத்துள சனர்க பத்ம மாலிகா ஏகண்ட லக்ன துளசி தல்நாட்ச மாலாக ஏ பாகுமூல பரிசின்ஹித சங்கச்சக்கராகன்னு அவர்கள் யாரெல்லாம் வைஷ்ணவாள்னாக்க யாரெல்லாம் கழுத்துல இந்த துளசி மாலை பத்மாட்ச மாலை இந்த மாலையை போட்டுருக்கா போட்டு அவ வைஷ்ணவ சின்னமாக இருக்கிற சங்கச்சக்கரத்தை இந்த தோளில் தரிச்சுண்டு இருக்கிறவாள்லாம் அவர்கள்லாம் தான் வைஷ்ணவார்கள். அவர்கள் புவனம் ஆசு புனந்தி இந்த லோகத்தையே பரிசுத்தமாக்குகின்றவர்களாக திகழ்கின்றனர்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சுவாமி தேசிகன் துளசி தலநாட்ச மாலை துளசி மாலை பத்ம மாலை இந்த பத்மாட்ச மாலை இந்த மாலைய சாத்தின்றிருக்க. சகண்ட லக்ன சத்துள சனர்க பத்ம மாலிகா சிதாந்தரிய சோத்தரிய யஜ்ஞசூத்திர சோபிதா கிரகஸ்தாள் எப்பவும் ஒரே ஒரு வேஷ்டியோடு இருக்கக்கூடாது. கிரகஸ்தாள் எல்லா சமயத்திலையும் ரெண்டு வேஷ்டியோடு இருக்கணும். வேஷ்டி உத்திரியும் ரெண்டுத்தோடையும் இருக்கணும். அது ஈர துணியோடு இருக்கிறது ஒரே வேஷ்டியோடு இருக்கிறதெல்லாம் வேற ஏதோ ஒரு சமயத்தில் தானே தவிர கிரகஸ்தாள் எப்பவும் ரெண்டு வேஷ்டியோடு வேஷ்டி உத்திரியும் ரெண்டுத்தோடையும் இருக்கணும். சிதாந்தரிய சூத்தரிய யஜ்ஞசூத்திர சோபிதா சுவாமி தேசிகன் வெள்ளவெளியில்னு வேஷ்டியை சாத்தின்றிருக்கிறான். உத்தரியமும் நல்ல வேஷ்டி நல்ல உத்தரியம் வெள்ளவெளியில்னு இருக்கு. வேஷ்டிக்கு நல்லதுன்றது பட்டு வேஷ்டி உடுத்திக்கணும் கரை வேஷ்டி உடுத்திக்கணும்ன்றதான் இல்லை, வெளுப்பா வேஷ்டி உடுத்திக்கணும் அழுக்கு இல்லாத வேஷ்டி உடுத்திக்கணும். இது சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அது சாஸ்திரத்தை முழுமையாக கடைபிடிக்கிறவராக போயிட்ட அப்படின்னால சுவாமி வெள்ளவெளியில் வேஷ்டிய சாத்தின்றிருக்காராம். புத்திரியமும் அந்த மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட சுவாமி தேசிகனுடைய திருவுருவம் திவ்யமங்கள விக்கிரகம் நம்மளுடைய மனசுல எப்பவும் தியானம் பண்றதுக்கு ஏற்றதாக இருக்கணும்னு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையை என்னத்துக்கு இன்னைக்கு சொல்றேன்னா, சுவாமி தேசிகன் இந்த ஹம்ச சந்தேசம் மூலமாக பல திவ்ய தேசங்களுடைய பெருமைகளை
நமக்கும் தெரிஞ்சுக்கும்படியாக உணர்த்துகின்ற இன்றைய தினம் சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ண உற்சவம் காஞ்சிபுரத்தில் தவனோத்சவம் நடைபெறுகின்றது. அந்த தேவப்பெருமாள் திருவடி வாரத்தில் இருந்துட்டு உங்களோட இப்போ சொல்கிறபடினால தேசிகனுடைய ஸ்மரணம் இல்லாத தேவப்பெருமாளுடைய ஸ்மரணம் கிடையாது. தேசிகனை நினைக்காமல் திருவேங்கடமுடியான்னு நினைக்க முடியாது. ஆகையால் அந்த திருவேங்கடமுடியானும் தேசிகனும் ஒருத்தரே ஒருத்தர் தான். திருவேங்கடமுடியான் வேற, தேசிகன் வேற இல்லை. ஆகையால் தேசிகனை தியானம் பண்ணிட்டு இப்போ இன்றைய தினத்தில் திருவேங்கடமலைக்கும் அந்த திருவேங்கடமலையில் எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் இந்த விசேஷங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன் ஸ்லோகத்தில் நாம் பார்த்தது என்னென்ன, இந்த திருவேங்கடம் மலையே ஆதிசேஷனுடைய ரூபமாக திகழ்கின்றது என்பது தான் சொன்னார். விஷ்ணோர் வாசாத்தே அவனி வகனாத்தே பத்தரத்னை சிரோபிஹி சேஷசாட்சாத் அயமிதி ஜனைஹி சம்யக் உன்னீயமானஹ அயம் பர்வதஹ சாட்சாத் சேஷஹ. நாம் பார்க்கக்கூடிய இந்த பர்வதமானது சாட்சாத் சேஷா ஆதிசேஷனே தான் என்று எல்லோரும் உத்ரேட்சிக்கும்படியாக எல்லோரும் நினைக்கும்படியாக அமைந்திருக்கின்ற அந்த திருமலைய துரே பந்தூரேந்து அக்ரே பாவி ததனு நயனே ரஞ்சயன் நஞ்சனா திரகின்னு நீ போற வழியில உனக்கு தெரியும், கண்ணில் நன்னா புலப்படும், அதை நீ சேவிச்சுண்டே நீ தூரந்தே சேவிச்சுண்டே போகணும் என்று ஹம்சத்துக்கு ராமர் சொன்னார். அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற, தத்ராருடைர் மகதி மனுஜைஹி ஸ்வர்கிபிஷ்டாவதீர்ணைஹி சத்வோன்மேஷாதே வியபகதமிதா தாரதம்யாதிபேதைஹி சாதாரண்யாத் ஃபல பரிணதே சங்கசோ பத்யமானாம் சக்தியா காமம் மது விஜயினா தொஞ்ச குறியாக சபரியாம். 22வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் திருவேங்கட மலையில் எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் திருவேங்கட மலையினுடைய மகாத்மியத்தை சொல்லி சொல்கிறார். நாம் ஒரு திவ்யதேசத்தை கடந்து போனோம்னாக்கா, திவ்யதேசம் வழியாக போனோம்னாக்கா, அந்த பெருமாளை திரஸ்காரம் பண்ணிட்டு அங்கே இருக்கிற பெருமாளை சேவிக்காத நாம் பாட்டுக்கு போகக்கூடாது. அந்த திவ்யதேசத்துக்கு போனோம், ஒரு திவ்யதேசத்துக்கு போனோம்னா அந்த பெருமாளை சேவிச்சுட்டு தான் போகணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அசம்சேவிய ஹரிம் சாட்சாத்து திவ்யத்ரே திவ்ய க்ஷேத்ராதி வர்த்தனம். இது ஒரு பெரிய தப்பா. திவ்ய க்ஷேத்திரத்துக்கு நாம் ஏதோ ஒரு காரணமாக திவ்ய க்ஷேத்திரத்துக்கு நாம போயிடுறோம். அந்த திவ்ய க்ஷேத்திரத்துக்கு போன பிற்பாடு அசம்சேவியன்னு அங்க எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான சேவிக்காத நாம போயிட்டோமானாக்க அது பெரிய அபராதமாக சொல்லப்படுகிறது. ஆகையால நீ அந்த இடத்துல எம்பெருமான போய் நீ சேவிச்சுட்டு போனோம், அந்த எம்பெருமானை சேவிக்காத போகக்கூடாது. நீ அந்த அக்ரே பாவி ரஞ்சயன் நஞ்சனாத்ரின்னு சொல்லச்சு, நீ போற வழியில எதிர தம்பிடும். எதிர தம்பிடுறதுனால நம்மள எல்லாரையும் சந்தோஷப்படுத்தக்கூடியது, உனக்கும் சந்தோஷப்படுத்தும். அந்த பார்த்த உடனேயே சந்தோஷம் ஏற்படும். ஆகையால உனக்கு அந்த சந்தோஷத்தோட பார்த்ததும் இத்தோட போறும்னு நினைச்சுட்டு போகக்கூடாதுன்றத சொல்லி சொல்ற. சாஸ்திரத்தை ராமர் உபதேசம் பண்றேன்னா அவர் தர்மஸ்வரூபமாக எழுந்தொழி இருக்கிறவர், தர்மத்து தன்னுடைய காரியமாகவே இருந்தா கூட தர்மத்தை மீறி நடக்கிறத எப்பவுமே அங்கீகாரம் பண்ண மாட்டேன். இப்ப திருவேங்கடமலை தாண்டி போகணும், அப்போ திருவேங்கடத்துக்கு போகாத அந்த திருவேங்கடத்துல எழுந்தொழி இருக்கிற எம்பெருமான சேவிக்காத திருவேங்கட மலையை தாண்டி போனோம்னா பெரிய அபச்சாரம் நேரிட்டிடும். ஆகையால நான் சொல்றேன் நானே, நீ அவசியம் அங்க போகணும்னு சொல்லி சொல்ற. இப்போ
அசம்சேவிய ஹரிம் சாட்சா திவ்ய கஷேத்ராதி வர்த்தனம்னு சொல்லி இது அபராதமாக போயிட்டபடினால திருவேங்கடமலைய அஞ்சனாத்ரிய பாத்த மாத்திரத்தினால போறாது, இதுக்கு மேல போடணும்னா சம்சேவியன்னு சேர்த்துக்கணும். சேவியம் பெருமாளை சேவிக்கிறதுன்னு சொன்ன கோபுரவாசம் இப்படி இல்ல கையை கூப்பிட்டு இப்படி இப்படி ரெண்டு தாடையில போட்டு போறதுன்றது இல்ல. இந்த பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை போய் சேவிக்கணும். பிரணாம மாத்திரம் அந்த கைங்கரிய அந்த போய் பெருமாளை சேவிக்கிறதுனா வெறும் ஒரே ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டி ரெண்டு நாலு வாட்டி சேவிக்கிறதோட மாத்திரம் போறோம்னு நினைச்சுக்காதுங்க. நம்மளால முடிஞ்ச கைங்கரியத்தையும் நாம பண்ணணும்னு சொல்லி தாத்பரியம். அதுக்காக தான் இந்த ஸ்லோகத்தையே சொல்லி சொல்றார் சுவாமி தேசிகன். இப்போ இதுக்கு மேல இன்னொரு விஷயம் சொல்ற, தத்ரன்னா அங்கேன்னு அர்த்தம். எங்க ஆதிசேஷனுடைய ரூபமாகவே சொல்லப்படுகின்ற திருவேங்கடமலையிலன்னு அர்த்தம். சீனிவாசனருக்கு அங்க எழுந்தருள் இருக்கிற பெரிய ஒரு விஷயம் இருக்கு. அந்த இடத்துல திருவேங்கடனுக்கு ஒரு விஷயம் விசேஷம் இருக்கு. இங்க திருவேங்கட மலைக்கு போயிட்டோம்னா தேவர்கள் மனுஷர்கள் என்கிற வித்தியாசமே கிடையாது. நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானேன்னு. திருவேங்கடத்துல எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான சேவிக்கிறதுக்காக ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து நித்தியசூரிகள்லாம் ஓடி வரா, இந்திரன் முதலானிய தேவதாகள்லாம் ஓடி வரானா திருவேங்கட மலையில பெருமாளை சேவிக்கிறதுக்காக. ரிஷிகள் மொத்த பேரும் இங்க திருவேங்கட மலையில பெருமாளை சேவிக்கணும் பெருமாளை சேவிக்கணும்னு வர, நாம இல்லாமல் போறோம் அந்த திருவேங்கட மலையில இருக்கிற எம்பெருமான சேவிக்கிறதுக்காக. அங்க வரைச்சு இவர்கள்லாம் தேவர்கள் இவர்கள்லாம் மனுஷியர்கள் இவெல்லாம் பெருமாளை சேவிக்க கூடாது, தேவர்கள்லாம் தான் பெருமாளை சேவிக்கணும், இப்படி முக்தாள்லாம் தான் பெருமாளை சேவிக்கணும், பத்தாளா இருந்திருக்கிற நாமெல்லாம் பெருமாளை சேவிக்கூடாதுன்னு இப்படி எல்லாம் ஒன்னும் கிடையாதான். அந்த இடத்துல எல்லாரும் சமமாக இருந்துருக்கவாளாம். இப்போ அந்த இடத்துல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, இங்க எல்லாரும் சமம்னு சொன்னா அதுல ஒரு அர்த்தம் எடுத்துக்கணும், விபரீதமான அர்த்தங்கள்லாம் எடுத்துக்கூடாது. அங்க இருக்கச்சு தேவன் தேவனாக தான் இருக்க போறான், மனுஷன் மனுஷனாக தான் இருப்பான், பிராணி பிராணியாக தான் இருப்பான். எல்லாரும் சமம்னாக்க மனுஷெல்லாம் தேவதையாயிடுவாளா, தேவதையெல்லாம் மனுஷாளாயிடுவாளா, யாரும் எதுவும் ஆக மாட்டா, இல்ல பிராணிகள்லாம் அங்க இருக்கக்கூடிய குலசேகர ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றேன் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன்னு சொல்ற, அங்க அதே மாதிரி ஒரு கட்ட மரமா இருக்கணும் ஏதேனும் மாவேனேன்னு சொல்லுவ, அந்த திருவேங்கட மலையில பெருமாளுடைய கட்டாட்சம் விழக்கூடிய ஸ்தலத்துல ஏதானா ஒரு வத்துவாக ஆகணும்னு எல்லாம் குலசேகர ஆழ்வார் பாரிக்கிறார். இப்படி எல்லாம் பாரிக்கச்சே அந்தந்த வஸ்துக்கள் அந்தந்த வஸ்துக்களா இருக்குமே தவிர வேற வேற வஸ்துவாக ஆகாது. மரம் மரமா தான் இருந்துட்டு இருக்கும், மரம் பட்சியா மாறாது, பட்சி மனுஷன் ஆகாது, எல்லாம் அதுக்கு அந்த வைஷம்யம் ஒண்ணுக்கு ஒண்ணு இருக்கிற பிரிவுன்றது இருக்கதான் இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி பிரிவு இருக்கச்சே இப்போ இந்த இடத்துல தத்ராருடைர் மகதி மனுஜை ஸ்வர்கிபிஷ்டாவதீர்ணை சத்தோன்மேஷாத்யுபகதமித தாரதம்யாதி பேதை, இவர்களுக்குள்ள வேறுபாடு இருக்காதுன்னு சொல்லி சொல்ற. வேறுபாடு இல்லாத எப்படி போகும், வேறுபாடு எல்லாருக்கும் தானே இருக்கு என்ன கேட்டா, அதுக்கு சொல்ற தேவனா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் இவன் படித்தவனாக இருந்தாலும் படிக்காதவனா இருந்தாலும் கீழ் ஜாத்தியை சேர்ந்தவனா இருந்தாலும் மேல் ஜாத்தியில சேர்ந்தவனாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு பட்சியாக இருந்தாலும் புழு பூச்சியா இருந்தாலும் கூட இவ பட்சி தானே, இது பிராணி தானே, இது விலங்கு தானே, இவன் மனுஷன் தானேன்னு இப்படி அந்த பக்தாளுக்குள்ள வித்தியாசத்தை பாக்குறது இல்ல. அவள்லாம் யார் யார் எதை எதை விரும்புறாளோ விரும்புறதெல்லாம் பலன் கொடுக்குறாரு. அதுதான் இந்த இடத்துல சுவாரஸ்யம்.
அபேட்சா மாத்திரேன சல்வபரத பிரதத்துவம். அபேட்ச நீ என்ன வேணும்னு கேட்கறியோ கேட்கறத கொடுக்குறார் அவர். அந்த கேட்கறத கொடுக்கறதுன்றது தான் சமமான விஷயம். எல்லார் விஷயத்திலையும் சமமாக இருக்கிறது. எல்லாருக்கும் எல்லாம் கிடையாது. மனுஷானாம் அன்னம் போஜ்யம்னு சொல்றது. மனுஷனா இருக்கிறவா அன்னம் சாப்பிட சாதம் தான் சாப்பிடக்கூடியதாக இருக்கு. இதுக்காக மாட்டுக்கு கொண்டு போய் சாதம் பண்ணி வச்சானா அது வயர் ரொம்பமான்னா அப்ப மாட்டுக்கு புல்லு போடணும் வெக்கல் போடணும் இதுதான் மாட்டுக்கு ஆகாரமா இருந்துட்டு இருக்கும். இப்ப யார் யாரெல்லாம் எதை எதெல்லாம் கேட்கறவளா இருக்காளோ அவன் கேட்கறதெல்லாம் கொடுக்கறதுன்ற அந்த அம்சத்துல சமம் ஒன்னாக இருக்கிறதுன்றதுதான் இங்க தெரியப்படுத்துறார் சுவாமி. இன்னொரு விஷயம், இந்த சத்துவோன்மேஷம் சத்துவகுணம் மேலோங்கிடுவோம் அந்த இடத்துல. அந்த திருவேங்கட மலத்துக்கு மலைக்கு போயாச்சுனாக்க ரஜஸ்தமத்துன்ற குணங்கள்லாம் போயிடணும். தத்ராரூடைர் மகதி மனுஜைஹி மகதி தத்ர. அந்த திருவேங்கட மலை எப்பேற்பட்டது, அதி விசாலமாக இருந்தது. அதனுடைய பரப்பு இப்ப நாம ஹத்தி சைலம்னு சொல்றோம், இதெல்லாம் சின்ன சின்னதா இருக்கு, அந்த மாதிரி இல்ல. திருவேங்கட மலைன்றது பரப்பளவுல பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்துருக்கு. இது ஏழு மலைகளோட சேர்ந்த ஒரு பிராந்தம். அது மொத்தமே திருவேங்கட மலைன்னு தான் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த திருவேங்கட மலையில என்ன சொல்ற மகத்தின்னு சொல்ற இன்னொரு விசேஷம், அந்த இடத்துல மலைகள்னால பரப்பளவுனால மாத்திரமே பெருசாக இல்லை, அந்த மகத்துவம் பெருமையோடு கூடியதாக இருக்கிறதுன்றது அந்த இடத்துல இருக்கக்கூடிய சில விசேஷங்கள். அங்க எத்தனையோ புண்ணிய தீர்த்தங்கள்லாம் இருக்கின்றன. அந்த இடத்துல பார்த்தோம்னா பாப விநாசம்னு இருந்திருக்கு, பாப்பங்கள் எல்லாம் போக்கடிக்கக்கூடியதாக இருந்திருக்கிற தீர்த்த விசேஷங்கள், ஆழ்வார் தீர்த்தம்னு சொல்லக்கூடிய தீர்த்தம், இப்படி எத்தனையோ பல புண்ணிய தீர்த்தங்கள்லாம் அந்த இடத்துல இருந்துருக்கு. அதோட மாத்திரம் இல்ல, திருவேங்கட மலையில அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்ற விரக்ஷங்கள், மரங்கள், செடிகள், கொடிகள், இப்படி இது மொத்தமே அந்த எம்பெருமானுக்காகவே ஏற்பட்டவையாக திகழ்கின்றன. அதனால அதுக்கு ஒரு விசேஷம். இன்னொரு விசேஷம் என்னன்னா, அந்த திருவேங்கட மலையில இன்னைக்கும் பல மகான்கள்லாம் எங்கேயோ ஒரு மூலையில ரிஷிகள்லாம் இருந்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்காளாம், பெருமாளையே தியானம் பண்ணிட்டு இருக்காளாம். நம்ம கண்ணுக்கு புலப்பட மாட்டா, ஆனா அவள்லாம் இன்னைக்கும் தபஸ் பண்ணிட்டு இருக்கிற இடம், இப்படிப்பட்ட மகான்கள் எழுந்தொருள் இருக்கிற இடமே அதுவே மகத்தாக ஆறுது, அதுவே சிறந்த இடமாக சொல்லப்படுகிறது. அதனாலதான் மகத்தின்னு வார்த்தைய சொல்ற. அந்த திருவேங்கட மலைக்கு ஆரூடைகின்னு சொல்ற. இந்த பூமியிலிருந்து ஏழு மலையை ஏறணும், இப்படி ஏறினவர்களாக இருந்திருக்கிறவா அவள்லாம் ஆரூடைகின்னு சொல்ற. அங்க என்னன்னா அவதீர்ணைகி ஆரூடைகின்னு ரெண்டுத்திலையும் சொல்லணும். மகர்ஷிகள் தேவதைகள்லாம் மேலேந்து இறங்கி வர, கீழே இருக்கிறவள்லாம் மேல ஏறி போற, நாமெல்லாம் ஏறி போறோம், தேவதைகள்லாம் இறங்கி வரலாம். அதனாலதான் இதுக்கு விசேஷம். ஆரோகணத்துக்கு சொல்லி சொல்ற இங்க என்ன துக்கேன சம்பின்னம் நச்சகிரஸ்தம் அனந்தரம் அபிலோஷ அபிலாஷோபநீதம் எத்தத் சுகம் ஸ்வபதாம்பு ஸ்வபதாஸ்பதம். அதாவது எந்த இடத்துல துக்கமே இல்லாந்து இருந்துருக்கோ, நச்சகிரஸ்தம் அனந்தரம், இந்த கஷ்டங்கள்லாம் எதுவுமே இல்லாததாக எல்லா சமயத்திலையும் துக்கத்தினுடைய சேர்க்கை இல்லாத இருந்துருக்கிறதோ, நாம விரும்புறது எல்லாமே நடக்கக்கூடிய இடமாக எந்த இடம் திகழ்கின்றதோ அந்த இடம்தான் பெருமாள் வாசம் பண்ற இடம், நாமளும் விரும்பி
அந்த இடத்துல தான் நாம் இருக்க வேண்டிய இடம்ன்றதை சொல்லி சொல்றார். இந்த மாதிரி இருக்கிறது சிவிகுண்டத்துல தான் இருக்க போறது. அந்த இடத்துல துக்கமே கிடையாது, எல்லா சமயத்திலையும் சுகம்தான் இருந்துருக்கு. பகவத் அனுபவம் நாம விரும்புற மாதிரி பகவத் அனுபவமும் சிவிகுண்டத்துல கிடைக்கிறதுன்னா, அதே மாதிரி இங்க சிவிகுண்டம் மாதிரி பூலோகத்துக்கு வைகுண்டமாக திகழ்வது, சிவிகுண்டத்திலிருக்கு மேற்பட்டதாக திகழ்வது இந்த திருவேங்கட மலை. அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லைன்னு சொல்ற. மனுஜைஹி ஆரூடைஹி மனுஜைஹி, மனுஜாள் மனுன்னாக்க மந்திரத்தை சொல்றது, மனுன்றதுனால மந்திரத்தினால உண்டானவர்கள் மனுஜா என்பதாக சொல்ற. என்னது இவெல்லாம் அவளுடைய கர்மாவனால தானே உண்டானவர்களாக இருக்கா, பிராமணனாகவோ க்ஷத்ரியனாகவோ மேல் ஜாத்தியோ கீழ் ஜாத்தியோ பிராணியாகவோ பட்சியாகவோ இருக்கிறதெல்லாம் அவாவா கர்மானுகுணமான ஒரு செயல் தானே. அப்படி இருக்கச்சே இவ மனுன்றதுனால மனுஜைகின்னா மனுஷர்களால் என்ன தானே அர்த்தம் சொல்லணும், எப்படி ஒரு அர்த்தம் சொல்லலாமன்னா என்ன கேட்ட அங்க ஒரு அழகான வியாக்கியானம் பண்றார் சுவாமி தேசிகன். இதுக்கு அபிநவ தேசிகன் மனுஜைகின்றதுக்கு சுவாமி எந்த அர்த்தத்துல இந்த மனுஜைகின்ற சப்தத்துல சொன்னேன்னா, கோவிந்தா கோவிந்தான்ற ஒரு வார்த்தை இருக்க, இந்த மூணு அக்ஷரத்தோட இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திருநாமம் அதுவே மனு, அதுவேதான் மந்திரமா. இந்த திருவேங்கட மலைக்கு போறவ எல்லாருமே ஆற்றுல கிளம்புறதுல இருந்து அந்த எம்பெருமானை சேவிச்சுட்டு அந்த திருவேங்கட யாத்திரைன்னு சொல்றது, திரும்பி வர வரைக்கெல்லாம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு அந்த கோவிந்த நாமத்தையே தான் சொல்லிட்டு இருக்கா. அங்க வரைச்சே வெங்கடேசா கோவிந்தான்னு எம்பெருமானுடைய திருநாமத்தை தான் சொல்லிட்டு இருக்கா. இப்படி எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்றதுனால அவளுக்கு இன்னொரு பிறப்பு ஏற்படுறதான். பிராமணாளுக்கு த்விஜன்னு பேரு, த்விஜன்னா ரெண்டு உபநயன சம்ஸ்காரத்தினால இன்னொரு பிறவி ஏற்படுறதுன்னு பிராமணாளுக்கு சொல்றோம். இந்த திருவேங்கடத்துக்கு போறவா எல்லாருக்குமே இன்னொரு ஒரு புது பிறவி ஏற்படுறது. அந்த பிறவி எப்பேற்பட்ட பிறவின்னாக்க, இந்த பெருமாளுடைய திருநாமமாக இருக்கிற மந்திரம் வெங்கடேசா கோவிந்தா வெங்கடேசா கோவிந்தான்னு இந்த திருநாமத்தை பல பிரகாரமாக அனுசந்தானம் பண்றதுனால அதோட இருந்திருக்கிற இப்படிப்பட்ட இந்த மந்திரத்தினால அவளுக்கெல்லாம் ஒரு புது ஜென்மம் ஏற்படுறது. மந்திரத்தினால ஏற்படுற ஜென்மத்தை உடையவர்களாக திருவேங்கட மலையில இருக்கிறவா. அவ போகச்செல்லாம் கோவிந்தா கோவிந்தான்னு அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லிண்டுதான் மலையில ஏறிட்டு போறா. அப்படி இத நினைக்கணும் நாம். ஆகையால மனுஜைஹின்னு சொல்ற சொல்ற ஸ்வர்கிபிஷ்டாஹவதீர்ணைஹி அவதீர்ணைஹி ஸ்வர்கிபிஹி ஆரூடைஹி மனுஜைஹி, பூமியில இருக்கிற மனுஷெல்லாம் மலை ஏறி போற அவதீர்ணைஹி ஸ்வர்கிபிஹி, மேலேந்து அவள்லாம் இறங்கி வரலாம். ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருக்கிற இடம் எதுனாக்க இந்த திருவேங்கட மலைதான்னு சொல்ற. மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத்தரவினையான்னு திருப்பாணாழ்வார் மங்களாசாசனம் பண்ற. வானவர்கள் சந்தி செய்ய நின்னான், வானவர்கள் மனுஷால் இவா ரெண்டு பேருக்கும் சந்தி, ரெண்டு பேருக்கும் ஒரு சமாகமத்தை ஏற்படுத்தக்கூடிய இடமாக இருக்கிறது திருவேங்கட மலைன்னு சொல்றது. தந்திரா தத்ரா ரூடைர் மகதி மனுஜைஹி ஸ்வர்கிபிஷ்சாஹ அவதீர்ணைஹி ஸ்வர்கிபிஷ்ச அவதீர்ணைஹி, இவா ரெண்டு பேருக்கும் அங்கேருந்து இறங்கி வர சொர்க்கபதத்துல இருந்து இறங்கி வந்திருக்கா. இவா ரெண்டு பேரும் எப்படி இருந்திருக்கா, இந்த தத்துவோன்மேஷாதி வியபகதக்மிதஸ்தாரதம்யாதிபேதைஹி. திருவேங்கட மலைக்கு வந்த உடனே அவளுக்குள்ள தாரதமியமே இல்லாத போயிட்டான். இதுக்கு மூல காரணம் என்னன்னா, சத்வோன்மேஷாது சத்வகுணங்களை சத்வகுணங்களுக்கெல்லாம் வெளிப்பாடு அதிகமாயிருக்கு.
அதனால அவளுக்குள்ள தாரதமியமே இல்லாத போயிடுச்சு. சுனிதைய சபாகத்தில பண்டிதான் சமதர்சினு கீதையில கண்ணன் சொல்ற நாயாக இருந்தாலும் சரி, சபாகன்னாக்க நாய் மாம்சத்தை சாப்பிடுறவா, இப்படிலாம் இருக்கிறவா, எரிந்த வஸ்துக்களாக இருந்தாலும் எரிதாக இருந்தாலும் பண்டிதா சமதர்சினா பண்டிதர்களாக இருக்கிறவர்கள் சமதர்சிகள் ஒன்றாக பாவிக்கிறவர்கள்னாக்க அதுக்கப்புறம் நாயை கூட்டு நடு கூடத்துல வச்சுக்க முடியுமான்னா வச்சக்கூடாது. நாய் அசுத்தம், நாயை தொடக்கூடாது. நாயை தொட்டாலே அந்த சுத்தமான கைங்கர் பகவத் கைங்கரியத்துக்கெல்லாம் ஒரு இது ஏற்படாது, சுத்தி ஏற்படாது. ஆகையால நாயெல்லாம் தொடவே கூடாது. இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆத்மாவை எல்லா சமதர்சனாக எல்லா இடத்துலையும் இருக்கிற ஆத்மா ஏகரூபமாக இருக்கு, ஞான சுரூபமா இருக்கு, ஆத்மா அணு, ஆத்மா ஆனந்தமயமாக இருக்கு என்பதெல்லாம் தான் பண்டிதா சமதர்சனகா ஆத்ம ஜானம் அறிந்தவர்கள் எல்லாம் ஏகரூபமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறான்னு அர்த்தம் சொல்றோமே தவிர, இந்த இடத்துல எல்லாம் ஒண்ணுன்னு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி சொர்க்கத்துல இருந்து வந்தவாளும் இங்கேருந்து மனுஷாலும் ரெண்டு பேரும் ஒன்னா போயிடுவாளா? மனுஷால் மனுஷால் தான், தேவதைகள் தேவதைகள் தான், பிராணிகள் பிராணிகள் தான். அப்போ இவாளுக்கெல்லாம் வெபகத மிதஸ்தாரதம்யாதி பேதைகின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தாரதமியம், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள்ன்ற ஒரு எண்ணம் போயிடுறது என்ன? அதுக்கு தாத்பரியம் என்னன்னா, சத்வோன்மேஷாத்தில் ரெண்டு பேரும் பெருமாளை சேவிக்கிறதுக்காக வந்திருக்கா. தேவதைகள் 33 கோடி தேவதைகளும் பெருமாளை சேவிக்கிறதுக்காக வந்திருக்கா. நம்மள மாதிரி இருக்கிறவாளும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி இதன் மூலமாக ஒரு புது பிறப்பை அடைந்தவர்களாக இருந்து கொண்டு நாமளும் பெருமாளை சேவிக்கிறதுக்காக போயிருப்போம். இப்படி இந்த பெருமாளை சேவிக்கிறதுக்காக போகச்சு வெங்கடேஷா கோவிந்தா வெங்கடேஷா கோவிந்தான்னு அந்த வெங்கட சப்தத்தை சொன்ன மாத்திரத்தினாலேயே நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போயிடுறது. வேம் என்பதனால, வேம்னா பாப்பம், வேம் கடதீதி வெங்கடம், பாபத்தை கடன கொளுத்துறதுன்னு அர்த்தம். பாபத்தை கொளுத்துவதாக இருக்கு. இந்த திருவேங்கட மலையை நினைச்சாலே போறோம், நம்மளுடைய பாப்பெல்லாம் போயிடும். அந்த திருவேங்கட மலைக்கே நாம போகணும்னு நினைக்கிறதே அப்ப வெங்கட சப்தத்தை வெங்கடேசா வெங்கடேசான்னு பெருமாளுடைய திருநாமத்தை சொல்றோம், கோவிந்த நாமத்தை நாம சொல்றோம். இப்படி இதை நாம பண்ணினதுனால எம்பெருமானுடைய திருநாமத்தையும் கோவிந்த நாமத்தையும் உச்சாரணம் பண்ணினதுனால நம்மளுடைய பாபம் மொத்தம் போயிட்டு சொர்க்கிபிஷ்டாவதீர்ணைன்னு சொல்ற நம்மள மாதிரி தேவதைகள் எல்லாம் பாபம் பண்ணிருக்காளான்னா என்ன கேட்ட, தேவதைகள் புண்ணியம் பண்ணி தேவதைகளா ஆயிருக்கா? திரிதசா பரிபந்தினான்னு சொல்ற இந்த பூலோகத்துல யாரான பெரிய தபஸ் பண்ணாள்னாக்க தேவதைகள்லாம் இவள்லாம் நமக்கு போட்டியா வந்துருவாளோ போட்டியா வந்துருவாளோன்னுட்டு இவாளிடத்துல பொறாமையோட இருக்காளோ, இவாளுடைய தபஸை எப்படியான கெடுக்கணும்னு நினைக்கிறவாளாக இருந்திருக்கவா தேவதைகள். திரிதசா பரிபந்தினு சாஸ்திரம் சொல்றது. இப்ப இந்த பொறாமை குணத்தோட இருக்கிறவாள்லாம் உயர்ந்தவர்களாக கருதப்படுவார்களா? கண்டிப்பா சொல்ல மாட்டேன். அதனாலதான் சொர்க்கிகளுக்கும் வரைச்சு அவளும் நிச்ச நிச்சயம் நினைக்கிறான் திருவேங்கடமலையில இருக்கிற எம்பெருமானை சேவிக்கணும் சேவிக்கணும், கோவிந்த கோவிந்தனை சேவிக்கணும் வெங்கடேசனை சேவிக்கணும்னு வர அவளும் இந்த வெங்கடேசன்ற அந்த திருநாமத்தை சொல்றவளாக இருந்திருக்கவா இந்த திருவேங்கட மலைக்கு வந்த உடனே அவளுடைய பாபங்கள்லாம் போயிடுறது, சத்வோன்மேஷம் ஏற்படுறது, சத்வகுணத்தினுடைய ஒரு மேம்பாடு அது வெளிப்பாடு அதிகமாறுது. அப்ப பார்க்கச்சே எல்லாரையும் பகவத் பக்தர்கள் என்று பார்க்கின்றனர். சத்வோன்மேஷாத்வியபகதமித தாரதமியாதிபேதைஹ மிதஹ அன்யோன்யம் அர்த்தம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அர்த்தம். தாரதம்யம்னா ஒருத்தர்
தாழ்ந்தது ஒருத்தர் உயர்ந்ததுன்ற நியூனாதிக பாவம் இருக்க அது போயிடுறதுன்னு சொல்லி சொல்றார். அப்போ சத்வோன்மேஷாத்வியபகதங்கமிதாரதம்யாதிபேதேதா புத்திபேதம். நமக்குள்ள பெருமாள் பக்தாளுக்குள்ள பேதம் கிடையாது. மனுஷியால் தேவதைகள் இப்படிப்பட்ட பேதங்கள்லாம் இருந்துருக்கு. மனுஷியாளுக்குள்ள தேவதைகளுக்குள்ள எத்தனையோ பேதம் இருக்கு. மனுஷியாளுக்குள்ள எத்தனை எத்தனையோ ஜாதி வர்ணம் குலம் பணத்தினால பணக்காரனா இருந்துட்டு இருக்கிறவன், அதே மாதிரி பெரிய ஞானாதிகாலாக இருந்துட்டு இருக்கிறவன், இப்படி எல்லாம் தாரதமியன்றது இருக்கு. இதெல்லாம் காரணமாக இருந்துட்டு இருக்கு. மித தாரதமியாதி பேதா, அந்த தாரதமியம் போயிடணும். என்னன்னா தேவத்துவ மனுஷத்துவாதிக்கம் வேணா போகாத இருக்கலாம், தேவனாக இருக்கிறது மனுஷனா இருக்கிறதுன்றது வேணா போகாமல் இருக்கலாம். இல்ல இவன் பெரிய ஞானவானாக இருக்கான், மொத்தன் தனவானாக பணக்காரனா இருக்கான், அதெல்லாம் வேணாலும் அப்படியே இருந்திருக்கலாம். ஆனா அந்த கைங்கரியம் வரைச்சு பின்னாடி வந்தவா மனுஷன் வந்திருக்கான், மனுஷாலாம் முன்ன வந்திருக்கா, பின்னாடி தேவத்தை வந்திருக்காள்லாம், நீங்க எல்லாம் பெரிய இடத்துல இருந்து வந்திருக்குங்கோ, நீங்க எல்லாம் இங்கெல்லாம் கீழேந்து வந்திருக்குங்கோ, பூமியில இருந்து வந்திருக்குங்கோ, தேவதைகளுக்கு எல்லாம் சேவை சாய்ச்சிட்டு தான் மனுஷர்களுக்கு நான் சேவை சாய்ப்பேன்னு பெருமாள் சொல்ல மாட்டேறான். அதுதான் இங்க ஒரு விசேஷம். முன்ன போனவா பின்ன போனவான்ற அந்த தாரதமியம் இல்லாமல் எல்லாருக்கும் ஏகரூபமாக பெருமாள் சேவை சாய்க்கிறார். ஏகாந்தி வியபதேஷ்டைவான் வியா நைவ கிராமகுலாதிபிகின்ற பெருமாளை சேவிக்கிறதுன்றது வரச்சே அவ ஊர் பேரெல்லாம் சொல்லிண்டெல்லாம் கூடாது. எல்லாரும் பகவத் பக்தாள் என்கிற ஒரு விஷயத்தை தான் நாம சொல்லணும். இப்ப எதுக்காக வெபகத மித தாரதமியாதி பேதைகின்னு இந்த தாரதமியம் இல்லைன்றது என்னத்துக்காக இங்க சொல்றேன்னா, ஹம்சம் நினைக்கிறதான் நான் ஒரு பக்ஷி தானே, தேவதைகள்லாம் வந்துடுறான், மனுஷாலாம் வந்துடுறான், நித்தியசூரிகள்லாம் வந்து அங்க திருவேங்கடமுடியான சேவிக்கிறான்னா, இவெல்லாம் இவ்வளவு பெரிய மகத்தாக இருக்கிறவள்லாம் வரா, நான் சாதாரண பக்ஷி, எனக்கு போய் பெருமாள் தேவசாய் பேரன்னா என்று ஹம்சம் நினைக்கிறதான். அந்த இடம் அவ்வளவு பெரிய விசேஷமான இடம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. நீர் என்ன போய் அந்த திருவேங்கடமுடியானுக்கு கைங்கரியம் பண்ணன்னு சொல்றேன், என்ன அந்த திருவேங்கடமுடியான் பொருட்படுத்துவேறான்னு தெரியலையே எனக்கு என்று பட்சி நினைக்கிறதான். அதுக்காக சொல்றேன், அவர் எதிர எல்லாரும் ஒண்ணுதான், தேவதையா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் எல்லாருக்கும் சமமாக தான், ஒரே மாதிரியானதான் சேவை சாய்ப்பு, அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை என்பதாக சொல்றார். சத்வோன்மேஷாத்வியபகதகமிதாரதம்யாதிபேதைஹ சாதாரண்யாத்ஃல பரிணதேஹ சங்கசஹாபத்யமானாம். அங்க இருக்கிறவாள்லாம் கும்பல் கும்பலாக இருந்துருக்காளாம். சங்கசஹாபத்யமானாம்னு சொல்ற அவள்லாம் அந்த கும்பல் கும்பலா இருக்கிறத சந்தோஷமா இருந்துருக்காளாம். இப்பவும் நம்ம திருவேங்கட மலையில போனோம்னாக்கா, மராட்டி தேசத்துல சேர்ந்தவா, தெலுங்கு தேசத்தை சேர்ந்தவா, ஹிந்தி பாஷையை பேசுறவா, இப்படி தமிழ் பாஷையை பேசுறவா, இன்னும் பல பாஷைகளை பேசுறவா, மொழியினால பிறப்புனால பணக்காரன் ஏழை இப்படி எத்தனையோ கும்பல் கும்பலா இருந்தாலும் கூட ஒவ்வொரு கும்பலும் கும்பல் கும்பலா சேர்ந்து அவள்லாம் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றத நாமளும் பார்த்துட்டு இருக்கோம். திருவேங்கடமுடையானுடைய பிரம்மோத்சவத்துல பார்த்தோம்னா தெரியும், பெருமாள் அந்த வாகன மண்டபத்துல இருந்து அப்பதான் எழுந்தருளுவார்னாக்க, பெருமாள் பார்த்தோம்னா தன்னண்ட மாடு வீதி தாண்டி மேலண்ட மாடு வீதி வரைக்கும் பெருமாளுடைய பரிஜனங்கள்லாம் இருக்கும். ஒவ்வொரு தேசத்துலயும் ஒவ்வொரு விசேஷம், சில இடங்கள்ல கோலாட்டம், சில இடங்கள்ல நர்த்தனம், இப்படி அந்த பெருமாள் பஜனை இப்படி பகவன் நாமாவ பல பிரகாரமா சொல்லிட்டு எம்பெருமான சோதனம் பண்ணிட்டு இவெல்லாம் போயிட்டு இருப்பா. அந்த அது மாத்திரம் இல்ல, அந்த திருவேங்கட மலையில போய் சேவிச்சவனா அப்படியே கும்பல் கும்பலா அவ பஜனை பண்ணுவா, வடக்கத்துல இருக்கிறவாள்லாம் பஜனை பண்ணுவா, நம்ம பக்கத்துல இருக்கிறவாள்லாம் பெருமாள் ஆழ்வார் பாசுரங்களை சொல்லி சொல்லி பெருமாளை சோதனம் பண்ணுவா. ஒண்ணு இதுல எதுல இதுல இல்ல, யார் யாருக்கு ருச்சி ஏற்படுறதோ அதுல ரெண்டுத்துலயும் சேர்ந்துப்பா. இதுல வடக்கத்தியார்கள்
தெற்கத்தையார் சேரகுவானான்னு சொல்ல மாட்டான், தெற்க பண்ற பஜனைகள்ல இவாளும் சேர்ந்துப்பா, அந்த கோவிந்த நாமா சொல்லச்சு எல்லாரும் சேர்ந்து போடுவா, தனித்தனியாவும் இருந்துருப்பான், கும்பல் கும்பலாவும் இருந்துருப்பான். இப்படிப்பட்ட ஒரு சங்கங்கள், இப்படி இந்த சங்கத்தோட இருக்கிறவர்களா சங்கசா நானாவித சங்கமாக சொல்றதுன்னு, சில இடத்துல மனுஷ, சில இடத்துல பார்த்தோம்னா தேவதைகள்லாம் கும்பல் கும்பலா இருந்துட்டு பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுவாளோ, இன்னும் சில இடங்கள்ல பார்த்தோம்னா மனுஷாலோட சேர்ந்துட்டு தேவத்தையும் ஸ்தோத்திரம் பண்ணுவாளோ. என்ன ஒரு சுவாரஸ்யம், இதுதான் அந்த இடத்துல ஒரு விசேஷன்றது சொல்ற. இப்படி சங்கசா ஆரூடைஹி மனுஜைஹி அவதீர்ண அவதீர்ணை சொர்க்காதிபிஹி. இவாளோட ஒரு விஷயம் என்னத்துக்குன்னா எல்லாத்துக்கும் சாதாரணம், இப்படி கும்பல் கும்பலாக இருந்தாலும் அவளுக்கு பல, அதுதான் இந்த இடத்துல விசேஷம், எதையும் பார்க்காமல் பலத்தை கொடுக்கிறவராக பெருமாள் இருந்து கேர்னர். பலபேதே சங்கபேதம், பலம் எப்படி இருக்குன்னா பலபரிண சாதாரண்யா பலபரிணதேஹே சங்கசோ பத்யமானாம் சக்தியா காமம் மது விஜயினா தொஞ்ச குறியாக சபரியாம். மது விஜயினா சபரியாம், அந்த குப்பல் கும்பல் கும்பலா போறாள் இல்லையோ, அவள் இடத்துல அவ எல்லாரும் அந்த திருவேங்கடமுடையான சேவிக்கிறதுக்கு தான் போகிறா, எல்லாரும் மோட்சார்த்தியாக போறாளன்னா இல்ல, சதுர்விதா பஜந்தேமான்னா ஆர்த்தோ ஜிஜ்ஞாசு ரத்தார்த்தி ஜானீத்து பரதர்ஷபான்னு, இழந்த பொருளை மறுபடியும் அடைவதற்காகவும் போறவா சில பேர் இருக்கா. ஜிஜ்ஞாசு கைவல்யாதிகளுக்கு அர்த்தார்த்தி பணம் வேணுன்றதுக்காக, ஞானி மோட்சத்தை விரும்புபவர்களாகவும் எல்லாரும் போற கும்பலாம் போறவாளாக இருந்திருக்கா. பலபேதம் இருக்கு. அப்படி இருந்தா கூட அவ என்னென்ன யார் யாரெல்லாம் என்னென்ன பலத்தை அபேட்சிக்கிறாளோ அத அப்படியே கொடுக்கிறவராக இருந்திருக்கவர் எம்பெருமா. எல்லா பலத்தையும் அவர் கொடுக்கிறாருன்னு இவ அங்க போன பிற்பாடு என்ன பலத்தை இவ பிரார்த்திப்பா, இதுதான் விசேஷம். சத்துவோன்மேஷாத்துன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் ஏற்கனவே. இவாளுக்கெல்லாம் சத்துவகுணம் மேலோங்கி இருப்பதனால என்ன அர்த்தம், சத்துவகுணம் மேலோங்கி எடுத்தோம்னாக்க நாம அல்பமாக அழியக்கூடியதாக இருந்திருக்கிற பலன்களை நாம எப்பவுமே கேட்கவே மாட்டோம். நீங்க எல்லாரும் நினைச்சு பார்த்துக்கோங்கோ, திருவேங்கடமுடையான் எதிர நம்ம 10 நிமிஷம் நிக்க வச்சு பெருமாளை சேவிச்சாலும் கூட அவர் எதிர நிக்கச்சே நாம எதுவுமே கேட்க தோணாது. சத்தியமான வார்த்தை இது, நான் எனக்கும் சுவானுபவத்துல நான் சொல்றேன். நானு எல்லாருக்கும் எத்தனையோ கோரிக்கை இருக்கும், அதுல கோரிக்கைகள் இல்லைன்னு இல்லை, ஆனாலும் கூட இத்தனைக்காக நம்ம உண்டியில பணம் போடணும், இதுக்காக போடணும், இது வியாதிக்காக அந்த பிரதிமையை போடணும், இப்படி எல்லாம் எடுத்துட்டு அந்த திருவேங்கட மலையில போய் அந்த பெருமாள் சன்னதியில உள்ள நுழையிற வரைக்கும் எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு நாம போயிட்டு இருப்போம். ஆனா அந்த பகவத் தரிசனம் கிடைச்சிடுதுன்னு வச்சுக்கோங்க, உத்தர க்ஷணத்துல சத்துவம் நமக்கு ஒரு சத்துவ குணத்தினுடைய விருத்தி ஏற்பட்டு பெருமாளை எதுவுமே கேட்க தோணாது. அந்த சேவை ஒண்ணுதான், அதுவே பரமானந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி சத்துவோன்மேஷம் ஏற்பட்டுபடினால எல்லாரும் விரும்புறதாக இருந்திருக்கிறது அட்சயமான பலம், அழிவில்லாததான பலமா இருக்கிற மோட்சம் தான். அவருக்கே தெரியும் யாருக்கு எதத்தை கொடுத்தா நல்லதோ அதை அவரே கொடுக்க போறே, நாம ஒண்ணும் கேட்கணும்ன்றது இல்லை. அப்படி பெருமாளை சேவிச்சுட்டு வெளியில வந்த பிற்பாடுதான், ஐயோ பெருமாள் சொன்னது எதிர நாம இது நின்று கேட்கலையே, இத்த கேட்கலையே, அத்த கேட்கலையே, சரி போனா போயிட்டு போறது. அந்த பிராகாரத்துல வரைச்சு விமானத்துல இருக்கிற சீனிவாசரை பார்த்து உள்ள இருக்கிற சீனிவாசர் இடத்துல போய் நாம கேட்க முடியாதது எதெல்லாம் கேட்க முடியாததா இருக்கோ அது மொத்தத்தையும் விமானத்துல இருக்கிற சீனிவாசரை பார்த்து அவர்கிட்ட நாம பிரார்த்தனை பண்ணிட்டு உண்டியிலையும் காணிக்கையை சமர்ப்பிச்சுட்டு நாம வந்துட்டு இருக்கோம். அவர் எதிர நிக்கச்சு நிச்சயமா நாம எதையுமே நினைக்க மாட்டோம், அந்த பெருமாள் ஒத்தரைதான் நாம நினைப்போம். சத்வோன்மேஷாத், இந்த சத்வோன்மேஷத்தினாலதான் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுறது. ஆகையால சாதாரண்யா பலபரிணமத்தேகே சங்கசா சபர் மது விஜயினா சபரியாம்,
மதுசூதன் ஆக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு அந்த ஹைக்ரீவ ரூபமாக அவதாரம் பண்ணினவராக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு ஏன்னா அவர் தான் நமக்கு சத்துவகுணத்தை கொடுக்கக்கூடியவராக இருந்திருக்கவ அவருக்கு நம்ம சாதாரண நமக்கு ஒரு கைங்கரியத்தை நாம பண்ணணும் சக்கரியம் பண்ணணும்னு தொஞ்ச நீயும் போய் தொஞ்ச குறியா சபரியாம் சபரியாம் குறியா அங்க தேவதெல்லாம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றான் மனுஷெல்லாம் கைங்கரியம் பண்றான் அங்க இருக்கிற ஸ்தாவரங்கள் ஜங்கமங்கள்லாம் கூட பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது இப்படி படியாய் கிடந்து உன் பவளமாய் காண்பேன் என்ன நீ மாத்திரம் என்ன குறவான்னா உனக்கு அவள்லாம் மனுஷால் மாதிரி நான் என்ன கைங்கரியம் பண்ண முடியும் நீ என்ன கேப்ப தேவதைகள் மாதிரி நான் எதனா கைங்கரியம் பண்ண முடியுமா என்னால என்ன பண்ண முடியுமான்னு கேட்ட அம்சத்தை நீ குறவான் நினைச்சுக்காத அம்சாவதாரம் பெருமாள் எடுத்திருக்கு ஹைக்ரீவனுடைய அம்சமாக நீ இருந்துட்டு இருக்கிற அப்படின்னால உன்னுடைய வம்சத்தை சேர்ந்தவாழ உனக்கு ஒரு பெரிய கௌரவம் இருக்கும் அந்த திருவேங்கட மலைக்கு போனையானாக்க அப்போ உனக்கு கைங்கரியம் உன்னால செய்யக்கூடியதான கைங்கரியம் என்ன உண்டோ அந்த கைங்கரியத்தை நீங்க பண்ண வேண்டியதுன்னு சொல்ற இது இவரிடத்து இந்த இடத்துல திருவேங்கட மலையில வரைச்சு உன்னால என்ன செய்ய முடியுமோ அந்த கைங்கரியத்தை பண்ணுன்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்துக்கு வரைச்சு இன்னைக்கு அந்த சேவை தான் இன்னும் கொஞ்ச நாளில பெருமாள் நடப்புறேன் பத்தி உலாத்தல் நடக்க போறது நாம சேவிக்க போறோம் அங்க சொல்லச்சே உன்னுடைய பெருமாள் பெருமாளும் தாயாருமா தோட்டத்துல எழுந்தருளுவே அந்த சமயத்துல நீ போய் திருவாலை விட்ட கைங்கரியம் உன்னுடைய ரக்கைகளையும் கொண்டு பெருமாளுக்கு விசிறி விசிற கைங்கரியத்தை நீ பண்ணணும் பெருமாள் முன்ன பெருமாள் தாயார் திவ்ய தம்பதிகளுக்குன்னு சொல்ல போறேன் அது இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அது அந்த ஸ்லோகம் வர்றதுக்கு இன்னும் பத்து பதினஞ்சு ஸ்லோகம் கழிச்சு தான் வருது இன்னைக்கே என்னத்துக்கான இன்னைய தினம் அந்த தவனோத்சவத்துல சபரியாக குறியாக அவசியம் நினைக்கிறேன் பண்ற அளவு நமக்கு சக்தி இல்லைன்னு ஒதுங்கி போகாத இந்த பரமைகாந்தம் பெருமாளிடத்துல ஒரு பிரீத்தியோட இருந்தவனாக்க வந்து அப்ப நாம அந்த கைங்கரியம் பண்ணணும் கைங்கரியம் பண்ணவன்னா பலார்த்திகள் தான் கைங்கரியம் பண்ணணும் எனக்கு ஒன்னும் பலன் ஒன்னும் தேவையில்லை நான் எதுவும் பெருமாளிட பிரார்த்திக்கல நான் என்னத்துக்கு கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்காதுங்கோ ஒரு பலத்தையும் அபேட்சை காட்டா கூட அந்த கைங்கரியமே ஸ்வயம் பிரயோஜனமாக அந்த கைங்கரியத்தும் பண்ணோம் இப்ப தேவதைகள்லாம் போனோம்னா அவளிடத்துல சுத்திரபல அபேட்சை தான் இருந்துட்டு இருக்கு தேவதைகள்லாம் சுத்திரபலத்தை அபேட்சிக்கிறவளாக இருக்கா ஆனா உன்ன மாதிரி இருந்துட்டு இருக்கிறவன் ஹம்சகுலத்துல சேர்ந்தவாளாக இருந்துட்டு இருக்கிறவன் சுத்திரபலத்தை அபேட்சிக்க மாட்டான் நீங்கெல்லாம் அந்த பகவத் கைங்கரிய ரூபமான பலத்தை தான் அபேட்சிக்கிறதுனால அதுக்கு தகுந்ததான கைங்கரியத்தை நீயும் பண்ணணும் எத்தனையோ விதமான கைங்கரியங்கள் இருந்தாலும் உனக்கு அச்சாமூர்த்தியாக எழுந்தொள்ள இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு நம்மளால முடிஞ்ச கைங்கரியத்தை நம்ம பண்ணணும்ன்றத நீ ஒரு சமயத்திலையும் மறந்து போகக்கூடாது சத்யா காமம் மது விஜயனகா தொஞ்ச குறியா சபரியாம் இப்படிப்பட்ட கைங்கரியத்தை நீ பண்ணணும்னு அத்தியுதமாக திருவேங்கட மலையில எழுந்தொள்ள இருக்கிற எம்பெருமானையும் சொல்லி சொல்ற மனுஜெய் சொர்க்கிபிஷ்டாவதிர்னு சொல்ற சிலதம் உலகுக்காயுதுன்னா திருவேங்கட எம்பெருமான் அதோட மாத்திரமில்ல இந்த எம்பெருமான் விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்புன்னு இதே விஷயத்தைதான் சுவாமி தேசிகனே அதிகார சங்கிரகத்துல சொல்றார் கண்ணன் என்ன அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு கடுவினையர் இருவினையும் கடியும் வெறுப்புன்னார் சத்தோன்மேஷாத்து இந்த புண்ணிய பாபங்கள் ரெண்டுமே போயிடணும் புண்ணியம் மாத்திரம் இருந்தாக்கா மாத்திரம் என்ன இந்த லோகத்துல போகம் தானே இருக்க போறது ஆகையில புண்ணிய பாப்பங்கள் ரெண்டுமே போயிடணும் ரெண்டையும் போக்கடிக்க கூடியது நம்மளுடைய கர்மாவை போக்கடிக்க கூடியதாக இருக்கிறதுன்றது சொல்ற தின் நமது வீடென்ன திகழும் வெறுப்புன சிவை குண்டத்துக்கு மேற்பட்டது இதுன்றதுனாலதான் நித்திய சூரிகள்லாம் இங்க வரக்கூடியவாளாக இங்க வந்து பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கா அங்க பார்த்தோம்னா மகத்தின்றத வார்த்தைக்காக தான் தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்புன்றதெல்லாம் அந்த மகத்தின்ற வார்த்தைக்காக சொல்லி சொல்றார் இதே இந்த ஸ்லோகத்தினுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் மாதிரியாகவே அந்த கண்ணனடியினை எமக்கு காட்டும் வெப்பன்னு அந்த திருவேங்கட மலையை சொல்லியிருக்கார் அந்த மலையோட நிக்காத மலையை சேர்க்கிறதுனால அங்க இருக்கிற மது விஜயனகா அந்த எம்பெருமானையும் சேவிச்சு அவருக்கும் நம்மளால முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணணும் என்பத இந்த ஸ்லோகம் மூலமாக சுவாமி தேசிகன் தெரிவிக்கிற
இதுதான் ராமரும் ஹம்சத்துக்கு சொல்ற வாயில அவர் அதாவது அந்த முகமாக ஹம்சம் நாம போனோம்னா இப்படிப்பட்ட ஒரு திவிதேசத்தை தாண்டி போனோம்னாக்க அங்க திவிதேசத்துல இருக்கிற எம்பெருமானுக்கு எதனா கைங்கரியம் பண்ணிட்டு தான் போனோம், வெறும கை கூப்பிட்டு போகக்கூடாது என்கிற ஒரு சாஸ்திரார்த்தத்தையும் நமக்கு தெரிவிக்கிற ராமர் தர்மத்தையே ஒரு சரூபமாக உடையிருக்கிற தர்மம் விக்கிரகவான்னு சொல்ற அப்படின்னால அப்படிப்பட்ட தர்மமே உருவெடுத்தவராக இருந்திருக்கிற ராமர் ஹம்சத்துக்கு உபதேசம் பண்ற விஷயத்தை நாம பார்த்தோம். பரமை காந்திகளாக இருக்கிறவாள் விஷயமாக இதை சொல்றதா இருந்ததுனாக்க ஆரூடைகின்னாக்க நமக்கு ரெண்டு நிலை இருக்கு. ஒரு நிலை ஆறு ருக்ஷுவாக இருக்கிறது, அதாவது மேல ஏறணும்னு நினைக்கிற நிலை. ஆரூடாள்னாக்க அது மேல ஏறினவான்னு சொல்லி சொல்றது. ஆரூடாளாக இருந்துருக்குவான்னா மோட்ச சாதனமாக இருக்கிற பக்தி பிரபத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதனத்தை மோட்ச சாதனத்தை அனுட்டித்தவர்களாக இருக்கிறவா அவள்லாம் ஆரூடாக. அவதீர்ணைகின்னு அப்ராகிருத்த ரூப கிரகண, அதாவது அங்க நித்தியசூரிகள்லாம் அங்கேருந்து இங்க இறங்கி வந்திருக்கா. இப்ப நம்மாழ்வார் மாதிரி நித்தியசூரிகள் நம்மாழ்வார் மீதி ஆழ்வார்லாம் நித்தியசூரிகளுடைய அவதாரம். அவளுடைய திருமேனி எல்லாம் நம்மள மாதிரி இல்லை. நித்தியசூரிகள் ஸ்வேச்சையா பெருமாள் எப்படி அவதாரம் எடுத்தாரோ அந்த மாதிரி அவதாரம் எடுத்தவா. ஆகையால அவளுடைய திருமேனி எல்லாமே அப்ராகிருத்தமான திருநூலுக்கு அந்த அப்ராகிருத்த ரூப கிரகம் அவள்லாம் இப்படிப்பட்ட அந்த அப்ராகிருத்தமான சரீரத்தை எடுத்துட்டு இங்க பெருமாளை சேவிக்கிறதுக்காக வந்திருக்க. இந்த சொர்க்க சப்தம்ன்றது துக்கத்தினுடைய கலப்பு இல்லாத இடம்தான் சொர்க்கம்னு சொல்ல அப்படின்னால அது பரமபதமாக எடுத்து. ஆகையால இந்த மிதஸ்தாரதமியம்னு சொல்லச்சு சர்வஜ்ஞத்துவம் சர்வஜ்ஞத்துவம் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்க போயிட்டு போனா அங்க இருக்கவா எல்லாருக்கும் தானே ஒரே எல்லாருக்கும் தான் சர்வஜ்ஞத்துவம் எல்லாம் வந்துடுறது. அப்படி அங்க இருக்கிறவள்லாம் எப்படி எம்பெருமானுக்கு சதா கைங்கரியம் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்காளோ சதா பசியந்தி சூரையகான்னு சொல்ற மாதிரி இங்க வந்து திருவேங்கட மலையில எல்லாரும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றவளாக இருந்துட்டு இருக்கா. அவள் தான் பரமை காந்திகள் என்று சொல்லப்படுபவர்கள். அவர்கள் தான் ஆச்சாரிய ரூபமாக பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறவாள். திருமல நம்பிகள் அனந்தாழ்வான் போன்ற மகான்கள்லாம் அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுக்காகவே இருக்குன்னு சொல்லி சொல்ற. இப்படி திருவேங்கட மலையினுடைய விசேஷத்தை இந்த ஸ்லோகம் மூலமாக சுவாமி சாதித்த ராமர் சொல்றதாக சாதித்த. இதன் மூலமாக நமக்கும் தெரிவிக்கிறது என்னன்னா திருவேங்கட மலையினுடைய விசேஷத்தை நாம தெரிஞ்சுக்கிறோம். எப்ப நாம திருவேங்கடத்துக்கு போறதுன்னு ஆரம்பிச்சோம்னா அது நினைச்ச மாத்திரத்தினால வெக்கம் இல்லாம வெக்கப்படாமல் அந்த கோவிந்தா வெங்கடேசான்ற இந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை உறக்க சொல்லணும். அப்படி சொல்லிட்டு நாம கிளம்பி போனோம். நாம ஒருத்தர் ஏகாந்தமா சேவிக்கிறது இல்ல, கும்பல் கும்பலா சேவிக்கிறதுல ஒரு பெரிய விசேஷம் இருக்கு. ஆகையால எல்லாரும் தம் பத்னி விரணுகட்சேம தேவாகான்னு சொல்லி சொல்ற பெருமாளை சேவிக்க போனோம்னா நான் மாத்திரம் சேவிச்சா போறோம்னு நினைச்சிக்க கூடாது. இவன் போய் நம்ம இந்த மாதத்துல நம்ம குழந்தை பேரம் பேத்தி எல்லாரையும் அழைச்சிட்டு போய் இதெல்லாம் காமிச்சு பெருமாளை காண்பிச்சு ஸோ இவன் இவனுடைய பையன் இவன் என்னுடைய பெண்ணு இவன் என்னுடைய நாட்டு பெண்ணு இவன் என்னுடைய பேரன் இவன் எல்லாம் என்னுடையதுன்னு சொல்லிக்கிறவாள்லாம் எல்லாம் உம்முடைய சேர்ந்தவாள் தான். மாம் மதியஞ்ச நிகழம் சேதனா சேதனாத்மகம் ஸோ கைங்கரியோபகரணம் வரத ஸ்வீகுரு, உம்முடைய கைங்கரியத்துக்கு ஏற்றவர்களாக நீர் அங்கீகாரம் பண்ணணும்னு சொல்லி பெருமாள் இடத்துல காண்பிக்கணும் சேவிக்கணும். அது மாதிரிதான் இந்த இடத்துல நாம்களும் அந்த எம்பெருமான சேவிக்கணும்ன்றதுக்காக அதையும் தெரிவிக்கிற. இப்படி சங்கசகான்ற வார்த்தையினால இப்படி எல்லாம் இந்த திருவேங்கட மலையினுடைய பெருமையை சொல்லி இந்த ஸ்லோகத்தினால நமக்கும் இன்றைய தினத்துல இந்த திருவேங்கடமுடையான சீனிவாசனை தியானம் பண்ற ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இப்படிப்பட்ட பாக்கியம் திருவேங்கடமுடையான் வேற சுவாமி தேசிகன் வேற இல்லை. வெங்கடேஷாவதாரோயம் தத்கண்டாம் சோதவா பவேத்துன்னு அவருடைய அவதார விசேஷமாக இருந்திருக்கிற சுவாமி தேசிகனையும் ஸ்மரிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு தினத்துல இவா ரெண்டு பேருடைய அனுகிரகமும் ஒரு சேர நமக்கு ஏற்படணும்னு பிரார்த்திச்சுண்டு
விடைபெறுகிறேன். கவிதாட்சிக சிம்ஹாய கல்யாண குணதாரணே சிந்தே வெங்கடேசாய வேதாந்த்.